உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோ அன்னைமொழி பேசுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் முகத்துறை வலையொலி சார்பாக புரட்சி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த பிஜேபி ஐடி சங்கிகள் செஞ்ச கீழ்த்தரமான ஒரு வேலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நதிநீர் இணைப்புன்னு சொல்லிட்டு இந்த நக்கி வாசுதேவ் மன்னிக்கும் ஜக்கி வாசுதேவ் நக்கி வாசுதேவும் ஜக்கி வாசுதேவும் ஒன்று தான், நக்கி படிக்கிறது தானே வரும். அந்த ஜக்கி வாசுதேவரோட புகைப்படத்தை போட்டு நதிநீர் இணைப்போம் மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் நதிநீர் இணைச்சா அந்த தண்ணி பிரச்சனைலாம் போயிடும் அப்படின்ற பெருத்த நம்பிக்கையில் வாக்கு செலுத்தியிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அந்த ஒட்டுமொத்த வாக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் போச்சு. எப்படி தெரியுமா, உலக அளவில் ஒவ்வொரு நாட்லேயும் எந்த கட்சி பிரதான கட்சி அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வே அடிப்படையில் பிஜேபிக்குன்னு ஒரு தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டது. அந்த தொலைபேசி எண் அடிப்படையில் தான் இந்த ஜக்கி வாசுதேவ் பொய்யான முறையில் ஒரு விளம்பரம் செஞ்சு அந்த வாக்குகள்லாம் பெற்றார் அப்படின்றது உண்மை தகவல். இது நிறைய பேருக்கு தெரியுங்க, ஆனால் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல. அதே ஃபார்முலாவை தான் இப்பயும் செஞ்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த குடியுரிமை திருத்த மசோதாவை எதிர்த்து நாடெங்கும் போராட்டங்கள் வலுப்பெற்று இருக்கிற இந்த சூழ்நிலையில் குடியுரிமை மசோதாவை ஆதரித்து வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ஒரு நம்பரை போட்டிருக்காங்க. என்ன நம்பர் தெரியுமா, 8866-2 8862 அப்படின்னு ஒரு நம்பரு. அந்த நம்பரை போட்டு விளம்பரம் செஞ்சது தப்பு இல்லைங்க, அந்த விளம்பரத்தை எந்தெந்த முறையில் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் மெயின் மேட்ரு. இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு அப்படின்னு எல்லா சமூக வலைதளங்களிலும் பொய்யான முறையில் ஃபேக் ஐடிங்களை வச்சுட்டு இந்த பிஜேபி சங்கிங்களாம் விளம்பரப்படுத்திட்டு வராங்க. எப்படி தெரியுமா, இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200 GB ஃப்ரீயாக கிடைக்கும், 20 GB ஃப்ரீயாக கிடைக்கும், 2 GB ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்லாம் விளம்பரப்படுத்திட்டு வராங்க. ஒரு நாய் விளம்பரப்படுத்திருக்கு பாருங்க, ஃப்ரீ சாட்டு வித் திஸ் நம்பர், ப்ளீஸ் காண்டாக்ட் திஸ் நம்பர் அப்படின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எப்படிலாம் அந்த நாட்டில் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு பாரு இந்த பிஜேபி சங்கிங்களாம். இந்த மேட்ரு தமிழில் மட்டும் இல்லைங்க, இங்கிலீஷில் விளம்பரம் பண்ணுறானுங்க, ஹிந்தியில் விளம்பரம் பண்ணுறானுங்க, தெலுங்குல விளம்பரம் பண்ண, இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலையும் இந்தியா ஃபுல்லுமே வைரலாகிட்டு வராங்க இந்த விளம்பரத்தை. இந்த விளம்பரத்தில் நம்ம பார்ப்பனிய பத்தினி நம்ம அக்கா காயத்ரி ரகுராமும் இருக்குங்க. ஒருவேளை அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு சான்ஸாக நினச்சிக்கிட்டு 2 வாரத்தை திட்டிக்கிறேன். காயத்ரி ரகுராம் இது மாதிரி ஒரு கேவலமான கீர்த்தரமான வேலை செய்கிறீங்க. இந்த லட்சத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவனால விமர்சித்து பேசுகிறேங்க. என்ன தகுதி இருக்கு உனக்கு, அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை, சூடு சோரணம் இல்லை உனக்கு, பொண்ணா நீ என்னடவன் காயத்ரி ரகுராம தேவலாமல் திட்டுறான்லாம் நினைக்காது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சுருந்த ஆதங்கம் இன்றைக்கி வெளிப்படுத்திட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவாங்க. இது பிரச்சனை இல்லைங்க, விளம்பரம் படுத்ததில் ஒருத்தன் புது யுக்தியை ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கான். அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். எடுத்துருமா, குடியுரிமை திருத்த மசோதாவை எதிர்க்க விரும்புகிறீர்களா, எதிர்க்கணும்னா இதற்கு இந்த நம்பருக்கு வந்து மிஸ்ட் கால் கொடுங்க, வாக்கு செலுத்துங்க அப்படின்னு போட்டிருக்கான். பாருங்களேன், இருக்கிற பைத்தியார பயம் பூராவும் பிஜேபியில் தான் இருக்கிறான்னு நினச்சேன். ஆனால் பிஜேபிலையும் ஒரு 2-3 புத்திசாலி இருக்கிறான்றதை காட்டானுங்க. ஆனால் அவனுக்கு அறிவை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறான் பார்த்துங்க. அதனால் என் மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போகிற இதில் இருந்தாலும் அதே பழக்கத்தில் இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து ஆதரவு தெரிவிச்சிடாதீங்க. நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தாலும் உனக்கு 20 GB கொடுக்க போகிறது கிடையாது, எல்லாமே பொய்யான மெசேஜ், பொய்யான விளம்பரம். அதனால் என் மக்களே, நீங்கள் யாரும் அந்த நம்பரு இனிமேல் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்தாலோ அந்த நம்பருக்கு மட்டும் வாக்கு செலுத்திடாதீங்க. பிஜேபி கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், பிஜேபி சங்கிகளே, இது மாதிரியான கீழ்த்தரமான வேலை செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதனா வேலை செய்யலாம்.